ஈசன் அருளாலே அவன் தால் பணிந்து. தொப்பி அம்மா திருவண்ணாமலையில் இன்னைக்கு அதிகம் பேசப்படுற ஒரு பெண். ஆன்மீகவாதிகள் ஆன்மீகவாதிகள்னு சொல்கிறத விட தொப்பி அம்மாவை நம்புறவங்க வணங்குறவங்க தொப்பி அம்மாவை ஒரு சித்தரா பார்க்குறாங்க, ஒரு அவதாரமாக பார்க்குறாங்க, சில பேர் கடவுளாகவே பார்க்குறாங்க. தொப்பி அம்மா மேலே நம்பிக்கை அற்றவர்கள் தொப்பி அம்மா ஒரு பித்த மனநிலை சரியில்லாதவர், ஒரு பைத்தியம், அந்த தொப்பி அம்மாவை வணங்குறவங்களும் ஒரு பித்தங்க பைத்தியங்க அப்படிங்கிற மாதிரி தங்களுடைய கருத்துக்களை எடுத்து வைக்கிறாங்க. எது எப்படியோ திருவண்ணாமலையில் இன்றைக்கு அதிகம் பேசப்படுற ஒரு பெண் தொப்பி அம்மா அப்படிங்கிறதுல ஒரு மாற்று கருத்து இல்லை. திருவண்ணாமலையில் எண்ணற்ற ஆசிரமங்கள் இருக்குது, சித்த புருஷர்களின் ஜீவ சமாதிகள் இருக்குது, காவி உடுத்தி சன்னியாசம் ஏற்ற சன்னியாசிகள் அதாவது சில சாதுக்கள் சாலையோரம் அங்கங்கே படுத்திருக்கிறாங்க. இது எதுவுமே இல்லாமல் தொப்பியம்மா மட்டும் ஏன் பிரபலம் ஆனாங்க, அவங்க பிரபலம் ஆகிறதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோ இருக்குது. வீடியோ போகிறதுக்கு முன்னால் கடவுள் நம்பிக்கை அப்படிங்கிறது அவரவர்கள் தனிப்பட்ட விஷயம், அவரவர் மனநிலையை சார்ந்தது. இந்த வீடியோவில் என்னுடைய கருத்துக்களை மட்டும் சொல்லியிருக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். வணக்கம் நண்பர்களே, உங்கள் மேச்சேரி ராதாகிருஷ்ணன் ஆர்கேஸ் பைந்தமிழ் சோலையில் இருந்து. திருவண்ணாமலை அருணாசலத்தின் அருள் வேண்டி அன்பர்களாய் அடியார்களாய் ஆண்டிகளாய் அவன் தால் பணியும் அற்புதமான தளம். ஈசன் தீப்பிளம்பாய் பூமிக்கும் வானுக்கும் எழுந்து நின்று மலையாக குளிந்த தளம். அந்த மலையை சுற்றி வருவது கிரிவலம் என்று சொல்லப்படுகிறது. தன் வாழ்நாளில் ஒரு முறையாவது இந்த மலையை சுற்றி வரமாட்டாமா, கிரிவலம் செல்ல வேண்டாமா, செல்ல மாட்டாமா என்ற இயக்கம் பலருக்கும் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. இன்றும் பல லட்சக்கணக்கான மக்கள் கிரிவலம் சென்று கொண்டுதான் இருக்கிறார்கள். திருவண்ணாமலை அருணாச்சலத்தின் அருள் மலை பொழியும் அற்புதமான தளம். இப்படிப்பட்ட பெருமை வாய்ந்த தளத்தில்தான் தொப்பியம்மா அவர்கள் இப்பொழுது இருக்கிறார்கள். தொப்பியம்மா எந்த ஊர், எங்கிருந்து வந்தாங்க, இவங்களுக்கு குடும்பம் இருக்கா அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறதில்லை. தொப்பியம்மா என்ன செய்கிறாங்க, தொப்பியம்மா ஏன் இந்த அளவுக்கு பிரபல்யம் ஆனாங்க அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். தொப்பியம்மா எப்படி இருப்பாங்க, நீளமான பாவாடை, அதுக்கு மேலே ஆண்கள் அணியக்கூடிய ஒரு சட்டை, சிக்கு பிடித்த தலை, எப்போவாவது தலையில் பூ, எப்பவுமே தலையில் தொப்பி, ஒல்லியான உடல்வாகு, காலுக்கு பொருந்தாத செருப்பு, இதுதான் தொப்பியம்மா. சுருக்கமாக சொல்லணும்னா பார்க்கும்போதே முகம் சுளிக்க வைக்கக்கூடிய உருவ அமைப்பு. திருவண்ணாமலையினாலே நமக்கு ஞாபகம் வருது கிரிவலமா. அந்த கிரிவல பாதை அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 14 கிலோமீட்டர் கொண்டது. இந்த மலையை தான் பௌர்ணமி நாட்களில் பல லட்சக்கணக்கான மக்கள் சுற்றி வராங்க. ஆனால் தொப்பியம்மா தினமும் 2 தடவை, அதாவது காலையிலையும் மாலையிலையும் 2 தடவை இந்த தடவை இந்த கிரிவல பாதையில் மலையை சுற்றி வராங்க. ஏறத்தாழ 24 கிலோமீட்டர் தினமும் நடந்து போகிறாங்க. கிரிவலம் போகும்போது இந்த தொப்பியம்மா நடக்கும் வேகம் அசாத்தியமானது. அவங்களுடைய வேகத்துக்கு ஈடுபடுத்து நடப்பது என்பது நம்மளால் மிக மிக சிரமமாக இருக்குது. என்றாலும் பல அடியார்கள் இந்த தொப்பியம்மா கூட சேர்ந்து கிரிவலம் போகிறத தன்னுடைய வாழ்நாளில் கிடைச்ச பாக்கியமாக கருதுகிறாங்க. தொப்பியம்மா செய்யக்கூடியது இது ஒன்று மட்டுமே தான், அதாவது தினமும் 2 தடவை கிரிவலம் போகிறது தான். தொப்பியம்மா கிரிவலம் போகும்போது யாரையும் கண்டுக்கிறதில்லை, தங்களுடைய வணங்குறவங்களையும் அவங்க கண்டுக்கிறதில்லை, கண்டுக்காமல் போகிறதையும் அவங்க கண்டுக்கிறதில்லை. இதுதான் தொப்பியம்மாவோட இயல்பு. நான் தொப்பியம்மா கிரிவலம் போகும்போது நிறைய பார்த்துருக்குறேன். ரோட்டில் போயிட்டுருக்கிறவங்க காலில் செருப்பை கழட்டி விட்டு தொப்பியம்மாவை பார்த்து வணங்குறாங்க. சில பேர் நெடுஞ்சான் கிடையா காலில் விழுந்து வணங்குறாங்க. டூ வீலரில் போயிட்டுருக்கிறவங்க தன்னுடைய வண்டியை நிறுத்தி தொப்பியம்மாவை பார்த்து வணக்கம் சொல்கிறாங்க. அவங்ககிட்ட ஆசீர்வாதமும் வாங்கி வைக்கிறாங்க. தொப்பியம்மா அவங்களுக்கு ஆசீர்வாதம் செய்கிறது அப்படின்னா என்னான்னு கேட்டினாக்கா, தொப்பியம்மா அருள்வாக்கு சொல்கிறதில்ல, ஆசை வார்த்தைகள் சொல்கிறதில்ல, முக்கியமாக
பணம் எதுவுமே வாங்குறதில்லை. சில பேர் பிரியப்பட்டு தன் கையில் கொடுத்தாலும் கண்டுக்காமல் போயிடுறாங்க, காலடியில் வச்சாலும் சிறிது நகர்ந்து போயிடுறாங்க. இதுதான் துப்பியம்மா. பணத்துக்கு ஆசைப்படாமல், பொருளுக்கு ஆசைப்படாமல் அந்த அருணாச்சலத்துக்கு கிரிவல பாதையை போகிறத மட்டும் தன்னுடைய லட்சியமாக கொண்டு இன்னைக்கு வரைக்கும் வாழ்ந்துட்டுருக்கிறவங்கம்மா இந்த தொப்பியம்மா. சரி, தொப்பியம்மாவை திருவண்ணாமலையில் நாம் எங்கே பார்க்கலாம்? கிரிவல பாதையில் கிரிவலம் போகும்போது தொப்பியம்மாவை பார்க்கலாம், ரமணாசனத்துக்கு முன்னால் தொப்பியம்மாவை பார்க்கலாம், யோகி ராம் சரத்குமார் ஆசிரமத்தில் தொப்பியம்மாவை பார்க்கலாம். யோகி ராம் சரத்குமார் ஆசிரமத்துக்குள்ளார தொப்பியம்மா சர்வசாதாரணமாக நடந்து போவாங்க. அந்த யோகி ராம் சரத்குமாரின் அவர்களுடைய அந்த ஜீவனை, அவருடைய சிலையாக்கி பார்த்து ஒரு வணக்கம் போட்டுட்டு அப்படியே சுற்றி வருவாங்க. முக்கியமாக இந்த மாதிரி தோட்டத்தில் இருக்கிறவங்கள ராம் சரத்குமார் ஆசிரமத்துக்குள்ளே நுழையவே விட மாட்டாங்க. ஆனால் தொப்பியம்மா மட்டும் எப்படி அலோவ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது இன்னும் எனக்கு புரியாத புதிராகவே இருக்குது. மித்தபடி தொப்பியம்மாவை இந்த யோகி ராம் சரத்குமார் ஆசிரமத்திலையும் நம்ம மேலே நான் சொன்ன இடத்துலையும் பார்க்கலாம். இந்த தொப்பியம்மா நடந்து போகும்போதும் எங்கே போகும்போதும் ஒரு சிறு கூட்டம் தொப்பியம்மாவை சுற்றி சுற்றி வந்துக்கிட்டே இருக்குது. தொப்பியம்மாவை புகைப்படம் எடுக்கிறதுக்கும் பக்கத்தில் நின்று ஒரு செல்ஃபி எடுக்கிறதுக்கும் ஒரு கூட்டம் அலமோதிட்டு தான் இருக்குது. இதனால் சில சமயங்களில் தொப்பியம்மா கோபப்பட்டு பக்தர்களை அடிப்பதற்கு கை ஓங்கிய சம்பவங்களும் நடந்து தான் இருக்குது. தொப்பியம்மா தன்னுடைய தேவைகளுக்கு என்ன பண்ணுறாங்க? தொப்பியம்மாவுடைய தேவைகள் என்பது மிக மிக குறைவாகத்தான் இருக்குது. ரமணாசனத்தில் அன்னதானம் வாங்கி அங்கேருந்து வாங்கிட்டு வந்து ரோட்டில் வந்து உட்காந்து சாப்பிட்றத நான் பார்த்துருக்குறேன். எப்போதாவது தேவைப்பட்டதுன்னா சில கடைகளுக்கு முன்னால் போய் நிற்கிறாங்க. அந்த கடைக்காரர் ஒரு கூல்ட்ரிங்க்ஸோ ஒரு காஃபியோ கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அதை கொண்டு வர்றது பார்த்தீங்கன்னாக்கா அந்த கடை முதலாளி தான் விழுந்தடிச்சு ஓட்டிட்டு வந்து அவர் கொடுப்பாரு. அதை தொப்பியம்மா வாங்கிக்கிறாங்க. பொதுவாக தொப்பியம்மா தன் கடை வாசலுக்கு வரமாட்டாரா, தன் கடை வாசல் முன் நிற்க மாட்டாரா என்று ஏங்குகின்ற முதலாளிகள் தான் அதிகமாக இருக்கிறாங்க. தொப்பியம்மா எல்லார் கொடுக்குறதையும் வாங்குறதில்ல, சில பேர் கொடுக்கறது மட்டும் வாங்குறாங்க. சில பேர் பணம் கொடுக்குறாங்க, அதை கையில் வாங்கிட்டு கொஞ்ச தூரம் போனோன்னே தூக்கி வீசிட்டு போன சம்பவங்களையும் நான் பார்த்துருக்குறேன், நான் நேரடியாகவே பார்த்துருக்குறேன். தொப்பியம்மா யாரோ ஒருத்தர் கொடுத்த வீட்டில் தான் தங்கியிருக்கிறாங்க. அந்த வீட்டில் தங்கியிருக்கிற நேரமும் மிக மிக குறைவு. கிரிவலம் போகிறதுலையும் இந்த ஆசிரமங்களில் சுற்றி வர்றது மட்டுமே தன்னுடைய பெரு நேர பொழுதுபோக்காக வச்சுருக்கிறாங்க. பொழுதுபோக்குன்னு சொல்ல முடியாது, தன்னுடைய வாழ்நாள் கடமையாகவே வச்சுருக்கிறாங்க. கிரிவலம் போகிற டைமில் தவிர்த்து மித்த நாடத்தில் இந்த இடத்துல மேற்சொன்ன இடங்களில் தொப்பியம்மாவை நம்ம பார்க்கலாம். போன மாதம் நான் தொப்பியம்மாவை பார்க்க போயிருந்தேன். தொப்பியம்மாவை பார்க்குறதுக்குன்னு சொல்ல முடியாது, திருவண்ணாமலைக்கு போயிருக்கும்போது ஒரு பக்தர் வந்து அந்த அம்மாவுக்கு ஒரு சின்ன ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் பாட்டில் கொடுத்தாரு. தொப்பியம்மா அந்த கூல்ட்ரிங்க்ஸ் வாங்கி குடிச்சிட்டு ஒரு பாதி பாட்டிலை கீழே தூக்கி போட்டாங்க. அந்த பாட்டில் எடுத்து அந்த பக்தர் தான் குடிக்க போனார். அப்போ சுற்றி இருந்த சில பக்தர்கள் தாங்களும் கை கட்டிட்டாங்க. அவரும் அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஊற்றுனார். இதை வந்து பிரசாதம் மாதிரி மக்கள் எடுக்கிறாங்க. இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமை இது. 2 வருடங்களுக்கு முன்னால் தொப்பியம்மாவுக்கு இந்த நிலை இல்லை. தொப்பியம்மா கொடுத்த மீதியை பிரசாதமாக குடிக்கிற அளவுக்கு மக்கள் வளர்ந்துருக்குறாங்க. வளர்ந்துருக்குறாங்களே, இது நம்பிக்கையா மூட நம்பிக்கையா அப்படிங்கிறது எனக்கு சரியாக இன்னும் சொல்ல தெரியல. அது அவரவர்களுடைய மனநிலை அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். தொப்பியம்மா யாரையும் பார்த்து என்னை வந்து வணக்கம் சொல்லுங்கள், என் காலில் விழுங்க அப்படின்னு சொல்கிறதே இல்லை. சுருக்கமாக சொல்லணும், அவங்க பேசுகிறதே இல்லை. ஆனால் நம்மளாவே போய் தொப்பியம்மாவை வணங்குகிறோம், அவங்க காலில் விழுந்து வணங்குகிறோம், என்னுடைய தேவைகளை நிறைவேற்று அப்படின்னு வேண்டுதலையும் வைக்கிறோம். எல்லாத்தையுமே நாம் செஞ்சுட்டு தொப்பியம்மா தொப்பியம்மா அவங்க மனநலம் சரியில்லாதவங்க, அவங்கள போய் நீ வணங்குற அப்படின்னு சொல்கிறது உண்மையிலேயே எனக்கு சிரிப்பு தான் வருது. தொப்பியம்மா இவ்வளோ பிரபலயம் ஆனதுக்கு காரணம் மீடியாக்கள் அப்படின்னு சொல்கிறாங்க, அது உண்மைதான். தொப்பியம்மா பற்றிய செய்திகள் மீடியாக்களில் நிறைய அளவுகள் வந்திருக்குது. நானே ஏற்கனவே 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரே ஒரு வீடியோ மட்டும் போட்டேன், அதை பற்றி தொடர்ச்சியாக எந்த வீடியோமே போடல. ஏன்னா அவங்கள நான் அனாவசியமாக தொந்தரவு பண்ணுறதை விரும்பலை. இப்படி மீடியாக்கள் தொப்பியம்மாவை பிரபலப்படுத்திட்டாங்க. இந்த வீடியோவை பார்க்குறவங்களுக்குன்னு ஒரு சுய அறிவு இருக்கும். அந்த சுய அறிவு அவங்களுக்கு நம்பிக்கையை கொடுக்குதா மூட நம்பிக்கையை கொடுக்குதா அப்படிங்கிறது அவங்க அவங்களுக்கு தான் தெரியும். சரி, மீடியா சொல்லுது அப்படின்றதுக்கோசரம்
ஒரு முறை போய் பார்க்கலாம், ஆனால் மீண்டும் மீண்டும் போய் தொப்பி அம்மாவை பார்க்கறதுக்கு காரணம் என்ன, அவங்கள வணங்கிறதுக்கு உண்டான காரணம் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம யோசனை பண்ணி பார்க்கணும். தொப்பி அம்மா இவன் வணங்குறவங்ககிட்ட சில பேர்கிட்ட நான் பேச்சு கொடுத்தேன், இந்த தொப்பி அம்மாவை வணங்குறீங்களே இவங்களை வணங்குறதுனால உங்களுக்கு என்ன ஏற்படுது, ஏதாச்சும் அதிசயங்கள் நடந்திருக்குதா, உங்கள் வாழ்வில் ஏதாச்சும் திருப்பம் நடந்திருக்கா அப்படின்னு கேட்டுக்கும்போது, அதெல்லாம் தெரியாது தம்பி, இந்த அம்மாவை பார்க்க போனாவே மனசுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்குது, ஒரு திருப்தி ஏற்படுது, நான் எந்த வேலையை செஞ்சாலும் இந்த அம்மாவை பார்த்து ஒரு வணக்கம் போட்டு தான் போவேன் அப்படின்னு சில பேர் சொன்னாங்க. அதிக நான் என் காவலாக கேட்டிருக்கிறேன். குறிப்பாக வெளி மாநிலத்தை சேர்ந்தவங்க, ஆந்திர மாநிலம் கர்நாடகா மாநிலத்தை சேர்ந்தவங்க நிறைய பேர் தொப்பி அம்மாவை வணங்குறாங்க. தொப்பி அம்மாவை பார்க்கறதுக்குன்னு திருவண்ணாமலைக்கு வரவங்களும் இருக்க தான் செய்கிறாங்க. இந்த மாதிரி இருக்கிறதுனால தொப்பி அம்மா ஒரு சித்தரா, பித்தனை போல் சுற்றித் திரியும் சிவனையே நினைத்து இந்த மலையை மலையை சுற்றி வரும் தொப்பி அம்மா ஒரு சித்தரா, அல்லது வனம் போன போக்கிலே சுற்றி வருவதால் அவர் ஒரு பித்தரா அப்படிங்கிற கேள்வி இன்னும் பலருக்கு எந்திரிச்சுதான் இருக்கு. எல்லாவற்றையும் சிவனா பார், சிவன் எதிரே இருக்கிறான் அப்படின்னு சொல்கிறதுனால இந்த தொப்பி அம்மாவையும் சிவனையாக வணங்குறவனால தொப்பி அம்மா ஒரு சித்தரா, அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க, அந்த அம்மா ஒரு மனநிலை சரியில்லாதவங்கன்னு படித்த அறிவாளிகளும் சில பகுத்தறிவுவாதிகளும் சொல்கிறதுனால தொப்பி அம்மா ஒரு பித்தரா. இந்த கேள்வி ரொம்ப நாளாக எழுதிக்கிட்டு தான் இருக்குது, எனக்கும் அந்த கேள்வி இருக்குது. தொப்பி அம்மாவுக்கு ஒரு ஆசிரமம் கட்ட வேண்டும் அப்படின்னு ஒரு கும்பல் சுற்றி திரிவதாகவும் திருவண்ணாமலையில் இன்னைக்கு சில பேர் பேசிக்க தான் செய்கிறாங்க. ஆனால் தொப்பி அம்மா இதற்கு நிச்சயம் துணை போக மாட்டாங்க அப்படிங்கிறது என்னுடைய எண்ணம். தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் கிரிவலம் போகிறதையே லட்சியமாக கொண்டு அதிலேயே வாழ்ந்து தன்னுடைய வாழ்நாளை கழிப்பார்கள் அப்படிங்கிறதும் என்னுடைய எண்ணம். தொப்பி அம்மாவுக்கு ஒரு சமாதி அமைப்பாங்களா, அந்த சமாதியை வணங்குவாங்களா என்பதை காலம்தான் பதில் சொல்லணும். ஆனால் தொப்பி அம்மாவை பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு தனித்தன்மை என்னென்னா ஒன்றே ஒன்று தான், இந்த கிரிவல பாதையில் கிரிவலம் போகிறது தான், தினம் ரெண்டு தடவை கிரிவலம் போகிறது மட்டும்தான், எல்லா நாளையுமே போகிறாங்க. சுருக்கமாக சொன்னால் நம்மளால் நடக்கிறதுங்கிறது ரொம்ப சிரமம், ஆனால் 28 கிலோமீட்டர் ஒரு பெண்மணி நடந்து போய் வர்றதுங்கிறது எவ்வளோ பெரிய காரியம். எந்த அளவுக்கு மனதில் உறுதியும் மனதில் வலிமையும் இருந்தாக்கா அவங்க போவாங்க அப்படிங்கிறத நாம் ஒரு தடவை நினச்சி பார்க்கணும். நம்மளால் போக முடியுமா? நிச்சயமாக முடியாது. நம்ம பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் பண்ணி பாடி வச்சுருக்குறோம், இங்கே இடையில் போகும்போது தண்ணி பாட்டில் அது இதுங்க ஏதோ ஒன்று எடுத்துக்கிட்டே போகிறோம், கூட நம்ம கூட ஒரு 4-5 பேர் இருக்கிறாங்க பேசிக்கிட்டே போகிறோம், போனால் உக்காந்துக்கிறோம் அந்த மாதிரி போனோம். ஆனால் தொப்பி அம்மா தன்னந்தனியாக சுற்றி வந்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அது எப்படி இப்படி போகிறதுனால தொப்பி அம்மா ஒரு சித்தரா. யோகி ராம்சரத்குமார் ஆசிரமத்துக்குள்ளே இந்த மாதிரி மனநிலையில் உள்ளவங்களை, இந்த மாதிரி உருவ அமைப்புகளை கொண்டவங்களை உள்ளே விடவே மாட்டாங்க. ஆனால் தொப்பி அம்மா உள்ளே போயிட்டு சர்வசாதாரணமாக சுற்றி வராங்க. அந்த யோகி ராம்சரத்குமார் அவங்க சிலையை வணங்கிட்டு வராங்க, அங்கே உள்ளேயே உட்காந்துருக்குறாங்க. இந்த யோகி ராம்சரத்குமார் ஆசிரமத்துக்காரங்க தொப்பி அம்மாவை உள்ளதுனால உள்ளே அனுமதிக்கிறதுனால தொப்பி அம்மா ஒரு சித்தரா. இல்லை பல பேர் சொல்கிறதுனால இந்த அழுக்கு ஆடை அணிந்து கொண்டு எச்சில் ஒழுங்கு வாயோட சுற்றி திரிகிறதுனால தொப்பி அம்மா ஒரு பித்தரா. அந்த உண்மை அந்த ஈசனுக்கு மட்டுமே தெரியும். தொப்பி அம்மா என்ன பண்ணுறாங்க அவங்க பார்த்தீங்கன்னாக்கா பிரசங்கங்கள் சொல்கிறதில்லை, அருள் வாக்கு எதுவும் சொல்கிறதில்லை, நீ நல்லாருன்னு கைதூக்கி ஆசீர்வாதமும் பண்ணுறதில்லை. காலில் விழுகிறவங்களுக்கு போகிறவங்களுக்கு சில பேர்த்த நிற்கிறாங்க, ஆனால் பல பேர்கிட்ட விழுகாமல் அப்படியே நவுந்து போயிட்டு தான் இருக்கிறாங்க. அதுக்கு காரணம் என்ன? தொப்பி அம்மா எங்கே போய் உட்காந்தாலும் ஒரு கும்பல் அவங்க போய் அந்த அம்மா பக்கத்தில் போய் நிற்கிறதும் தன்னை மேலே ஒரு பார்வை பார்த்துட மாட்டாங்களா அப்படின்ற ஒரு ஏக்கத்தோடு சுற்றி சுற்றி நிற்கிறதும் அவங்களுடைய பாவம் தொட்டு வணங்குறதும் எதுக்காக? அப்படி வணங்குறதுனால அவங்களுக்கு ஏதாச்சும் நன்மை கிடைக்குதா, ஆத்ம திருப்தி ஏற்படுதா, ஆன்ம திருப்தி ஏற்படுதா அப்படிங்கிற கேள்வியும் எழுதில்லை. இதுக்கெல்லாம் என்ன காரணம்? இல்லை பல பேர் சொல்கிற மாதிரி இந்த அழுக்காடையை போட்டுட்டு சும்மா சுற்றி வந்துட்டு எங்கேயோ மனம் போகணும் போக்கில் போயிட்டு ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டு இருக்குது, இந்த அம்மா ஒரு பித்தரா, தொப்பி அம்மா ஒரு சித்தரா, பித்தரா காலம் பதில் சொல்லும். இதற்கான விடை அந்த ஈசன் ஒருவனுக்கே தெரியும். கேட்ட அனைவருக்கும் நன்றி. அன்புடன் மேச்சேரி வே. ராதா கிருஷ்ணன்.